Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admissions open for BE, BTech, BArch, ME, MCA, MBA and MArch. Counseling code 1509. கொரோனா பெருந்தொற்றை நாம் கடுமையாக போராடி ஒழித்த நிலையில் சீனாவில் மீண்டும் மற்றொரு புதிய அலை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் அங்கு பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கடந்த 2019 சீனாவில் பரவிய கொரோனா வைரஸ் உலகின் அனைத்து நாடுகளையும் அதிர வைத்தது. அலை அலையாக தாக்கிய கொரோனா வைரஸ் காரணமாக அனைத்து நாடுகளும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. கொரோனா வைரஸ் முதல் முதலில் ஆய்வகத்தில் தோன்றியதா அல்லது மார்க்கெட்டில் தோன்றியதா என 4 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதும் மர்மமாகவே இருக்கிறது. இந்த விவகாரத்தில் சீனா விசாரணைக்கு போதிய ஒத்துழைப்பும் அளிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, வைரஸ் பாதிப்பை பெரும் போராட்டத்திற்கு பின்னர் உலக நாடுகள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கொரோனா வேக்சின் பணிகள், தீவிர கட்டுப்பாடுகள் ஆகியவை வைரஸ் பாதிப்பை குறைக்க உதவின. இதனால் உலகின் கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளும் கொரோனா பாதிப்பை முழுமையாக கட்டுப்படுத்திவிட்டன. இதனால் மக்கள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர். இதற்கிடையே வைரஸ் பாதிப்பு முதலில் எங்கு தோன்றியதோ அதே சீனாவில் கொரோனா பாதிப்பு உச்சம் தொட்டிருக்கிறது. அங்கே பரவி வரும் புதிய XBB வேரியன்ட் காரணமாக அங்கு கொரோனா பாதிப்பு உச்சமடைந்துள்ளது. இதனால் வேக்சின் போடும் பணிகளை அவர்கள் மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த XBB வேரியன்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை கடந்து மனிதர்களை தாக்கி வருவதாக சீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். புதிய வேரியண்டால் ஏற்பட்டுள்ள இந்த அலை ஜூன் மாதத்தில் உச்சமடையும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்போது வாரத்திற்கு 6.5 கோடி பேர் கொரோனாவால் பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதாவது 1 மணி நேரத்திற்கு சுமார் 3 லட்சம் பேரை பாதிக்கும் ஆபத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. சீனா பலகாலமாக ஜீரோ கோவிட் என்ற கொள்கையை பின்பற்றி வந்தது. அதாவது யாரேனும் ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டாலே அந்த இடம் முழுக்க ஊரடங்கு அமல்படுத்தப்படும். இதற்கு எதிர்ப்பு அதிகரித்த நிலையில் கடந்த ஆண்டு சீனா இதை கைவிட்டது. அப்போது முதலே அங்கே வைரஸ் பாதிப்பு திடீரென அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. XBB ஒமிக்ரான் வேரியண்ட்களுக்கு என தனியாக சீனா 2 புதிய வேக்சின்களுக்கும் முதற்கட்ட ஒப்புதலை வழங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் மிக விரைவில் 3 அல்லது 4 வேக்சின்களுக்கும் ஒப்புதல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. சீனா தனது ஜீரோ கோவிட் கொள்கையை கைவிட்ட பிறகே அங்கு ஏற்படும் மிகப்பெரிய கொரோனா அலையாக இது இருக்கிறது. இதனால் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் சுமார் 85% பேர் இதனால் பாதிக்கப்படலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இப்போது ஏற்பட்டுள்ள அலையில் கொரோனா பாதிப்பு தீவிரமாக இல்லை என சீன அதிகாரிகள் கூறுகின்றனர். இருப்பினும் முதியவர்களின் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் வேக்சின் பணிகளை தீவிரப்படுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் BE, BTech, BArch, ME, MCA, MBA அண்ட் MArch. கவுன்சிலிங் கோட் 1509.